ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தைத்தேரோட்டம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழா நேற்று காலை 5:30 முதல் 6:15 தனூர் லக்னத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழா வருகிற 29 வரை 11 வெகு விமர்சனையாக நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய அம்சமாக 22 கருடசேவையும் 27 திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. வைணவ ஆலயங்களிலேயே வருடத்தில் 322 திருவிழா நடைபெறும் ஒரே கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்தான். அது மட்டுமில்லாமல் 108 திவ்ய தேசங்களில் 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு பாடல் பெற்ற கோவிலும் ரங்கநாதர் கோவில்தான். மேலும் கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ததும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில்தான் என்பதும் இந்த கோவிலின் சிறப்பம்சமாகும். 108 திவ்ய தேசங்களிலேயே முதலாவது திவ்ய தேசம் மற்றும் பூலோக வைகுண்டம் என்ற போற்றப்படுவதாகும். இதனால்தான் வைகுண்ட ஏகாதசி விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை காண உலகம் முழுவதும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு படையெடுக்கின்றனர். இந்த ஆண்டிற்கான தைத்தேரோட்ட விழா தெற்கு உத்திரை வீதியில் உள்ள தைத்தேரில் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. தைத்தேர் திருவிழாவை ஒட்டி தினமும் காலையும் மாலையும் வெவ்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் உத்திர வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். விழாவின் 2 இன்று காலை நம்பெருமாள் ஒற்றை பிரம்பை வாகனத்திலும் மாலை ஹம்ச வாகனத்திலும் வீதி உலா வருகிறார். வியாழக்கிழமை காலை சிம்ம வாகனத்திலும் மாலை யாழி வாகனத்திலும், 22 காலை இரட்டை பிரபை வாகனத்திலும் மாலை கருட வாகனத்திலும், 22 காலை சேஷ வாகனத்திலும் மாலை ஹனுமந்த வாகனத்திலும் நம்பெருமாள் உலா வருகிறார். 24 காலை கற்பக விருட்ச வாகனத்திலும் மாலை யானை வாகனத்திலும் நம்பெருமாள் வீதி உலா வருகிறார். வருகிற 25 நெல் அளவை கண்டருளுகிறார். 26 மாலை குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் வையாளி கண்டருளுகிறார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 27 காலை நடைபெறுகிறது. அன்று நம்பெருமாள் உபய நாச்சிகளுடன் அதிகாலை 3:45 கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு தைத்தேர் மண்டபத்திற்கு 4:30 வருகிறார். 4:45 முதல் 5:15 வரை ரதரோகணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளிய பின் காலை 6 தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது. தேர் 4 உத்திரை வீதிகளில் வலம் வந்து பின்னர் நிலையை அடைகிறது. 28 சப்தாவர்ணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிறைவு நாளான 29 நம்பெருமாள் ஆளும் பல்லக்கில் எழுந்தருளி உள் வீதிகளில் வலம் வருவதுடன் விழா நிறைவு பெறுகிறது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.